Hi guys. Welcome to Atha Samayal. எனக்கு மார்ச் 10th வந்து மேரேஜ் டே வந்தது. அப்ப gift பண்ண ஐட்டமோ அதுக்கு அப்புறம் பர்சேஸ் ஐட்டமோ இந்த வீடியோல நாம பார்க்கலாம். சோ உங்களுடைய blessings belated wishes எனக்கு கண்டிப்பா நீங்க கொடுங்க. Blessings உம் wishes உம். சோ subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்க பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்ன பர்சேஸ் அப்படின்றத நான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சோ நான் சொன்ன செட் ஆஃப் 6 ஜார்ஸ் வந்து இதுதான். இதுலயே உங்களுக்கு போட்டுருக்கு பாருங்க. மில்ஃபோர்ட் செட் ஆஃப் 6 ஸ்டோரேஜ் ஜார்ஸ் 100% ஹேர் டைட்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் 6 ஜார்ஸ். நம்ம என்ன ஐட்டம் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருலாம். இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கியிருக்காங்க. நான் இதனுடைய விலை என்ன அப்படின்றத கேட்டுட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் போட்டு விடுறேன். ஸோ இந்த ஜார் தான் ஆக்சுவலாக என்னுடைய இது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லாமல் நான் கொஞ்சம் சில்வர் பேஸ்டாகவே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கிளாஸ் பேஸ்டு ஜார்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெசன்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல செட் ஆஃப் ஜார்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். நான் உங்களுக்கு நல்லா இப்போது என்ன கிச்சன் வந்து இது எப்படி நான் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர் இது. ஸோ ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர்னா 1 kg நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அடுத்து என்ன பர்ச்சேஸ் அப்படின்றத நான் காமிக்கிறேன். கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷனில் நான் வியூ நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. நான் வந்து சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் நான் வாங்கி இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. இந்த மாதிரி வாங்கி நான் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு இதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சின்னதாக நான் இந்த ஸ்டிக்கர்லேயே நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். தமிழில் மீ அப்படின்னு மிளகுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நான் இப்போ இதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வேறு ஸ்டிக்கர் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, அது கூட நம்ம ஒட்டின்றலாம். அப்படி இல்லைன்னா இது மேலே செல்லோ டேப் போட்டு நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய ப்ரைஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஈஸி டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதனால தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் கண்டெய்னர் நான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா இப்போது இதில் பாருங்கள் மிளகு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஜீரகம் எல்லாமே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஈஸி டு ஓப்பன் அண்ட் ஏர் டைட்டாகவும் இருக்கணும், அதனால் நான் இப்படியே நான் வாங்கிட்டேன். கிளாஸ் ஐட்டமாக நம்ம வாங்கினோம்னா அதுவும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதுவும் நமக்கு கஷ்டம். அதனால் சில்வர் பேஸ்டாகவே நான் வாங்கிட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஜீரகம் அந்த மாதிரி ஐட்டம் மிளகு கடுகு அந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து எனக்கு 5 தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அவைலபிள் இல்லாமல் இருந்தது, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு 2 இந்த மாதிரி ஒன்றும் நான் வாங்கினேன். நான் கொஞ்சம் சிமிலராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 63 ருபீஸ். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கெப்பாசிட்டியும் அதிகம், அதனால இது வந்து 135 ருபீஸ் இது. இப்போ வந்து இந்த ஐட்டம்லாம் நான் வந்து எங்கே நான் வாங்கினேன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சரவணா ஸ்டோரில் நான் வாங்கினேன். ஏன் நான் அங்கே வாங்கினேன்னா ஓல்டு குக்கர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஏற்கனவே நான் குக்கர் ஸ்டீலில் வாங்கினதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு வேறு ஐட்டம் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் தான் நான் அங்கே போனேன். மற்ற இடத்துல இந்த ஓல்டு ஐட்டம்லாம் ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் அங்கே வந்து பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ஓல்டு ஐட்டம் ஏதாவது இருந்ததுங்கன்னா அங்கே கொண்டு அதை கொடுத்துட்டு அதே ரேட்டுக்கு அதே ஐ மீன் அது எவ்வளோ போகும் அப்படின்றதுக்கு அந்த ரேட்டுக்கு பில் கொடுப்பாங்க. நம்ம வேற ஏதாவது ஐட்டம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஐட்டம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது 63 ருபீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 54-60 இங்கே அழிஞ்சிருச்சு. இதுவும் ஒரு 60 ரேஞ்ச் தான் இது. இது 58 ருபீஸ் இது. ஸோ ஈஸியாக நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கருவேப்பிலை பொடி நான் போட்டு வச்சுருக்கேன்.
அந்த மாதிரி இதில் வெந்தயம் இருக்குது, இதில் கல்கண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம போட்டு வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தது, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மூணும் இது போட்டு இந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன ரேட் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து 104 இது. இது ஏன் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இது வந்து நல்லாயிருக்கு. இது என்ன ப்ராடக்ட்னா குலு ரத்னா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இதை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு நீ கொடுக்கும்போது ஏதாவது தயிரோ இல்லை சாம்பார் ஐட்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வழியாமல் இருக்கும். இப் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி டப்பர் வேர் தான் நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ டப்பர் வேர் கொஞ்சம் ஓல்டாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாற்றுறதுக்காக நான் பார்த்தேன். அதனால் இப்போ இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு நாள் இப்போ நம்ம கொடுத்து அனுப்புனா எப்படி இது வழியாமல் இருக்கா அப்படின்றது நான் பார்க்கணும். பிகாஸ் இது வந்து திருகிற டைப்பாக இருக்குது, உங்களுக்கு வெளியில் வழியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பொரியல் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துன்னு போவாங்க, அதனால் இப்படி கொடுத்து அனுப்பிச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொரியல் தனியாக கொடுக்கலாம், அந்த மாதிரி தயிர் அப்புறம் சாம்பார் இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். நான் ஏற்கனவே டப்பர் வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போது வந்து டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கி நான் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து இப்போ இது வந்து பொரியல் தயிருக்கெல்லாம் வெளியில் வழியாது, சாம்பார் ஐட்டம் வழியுதா அப்படின்னு நான் பார்த்து செக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஐட்டம் நான் வாங்கினது. ஸோ இது வந்து 104 பிக்கர் ஒன், இது வந்து மிடில் சைஸு, அது வந்து 88 ருபீஸ். இது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸு, இது 72 ருபீஸ். இதெல்லாம் நல்ல ப்ராடக்ட், நல்ல கனமாக இருக்குது. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு செட் நான் வாங்கினேன். இது ஒரு செட்டு, அப்புறம் இது ஒரு செட்டு மாற்றி எடுத்துன்னு போகிறதுக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வானல், இந்த ரெண்டு வானலும் இந்த காஸ்ட் அயனும் நான் எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், ஸ்டவ் நான் வந்து புது ஸ்டவ் நான் வாங்கினேன். அந்த சரவணா ஸ்டோர் ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லிட்டு நார்த் உஸ்மான் ரோடில் இருக்குது, அங்கேயே நான் வந்து எக்ஸ்ட்ரா இது ரெண்டும் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவில் என்னால் காமிக்க முடியல. இது ரெண்டும் வந்து டிஸ்பிளே ஐட்டமுக்கு நான் அங்கே வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 60 ருபீஸ், அதுக்கப்புறம் இது வந்து 75 ருபீஸ். இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்காக இதை நான் வாங்கினது. இது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினது. இது 153 ருபீஸ். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, நியர்பை இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸும் உங்களுக்கு கம்மி, அதனால் நான் அங்கே போய் நான் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயன் இது. ஸோ ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு பிடி வச்சு நம்ம வாங்கினோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தோசைக்கல். ஸோ உங்களுக்கு இது இன்ச் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது, இது 9 இன்ச்சஸ் நினைக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 311 ருபீஸ். இது நல்லா வெயிட்டாக இருக்குது. இது வந்து காஸ்ட் அயன் சொல்லுவாங்கள்ல, வார்பிரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஐட்டம் இது. இது நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கணமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை நான் வாங்கினேன். இப்போது வந்து இதை வாங்கினேன், இது எப்படி சீசனிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் வீடியோ நான் போடுறேன் நான். இது ஒரு டிஸ்பிளே ஐட்டம், இது வந்து 153 ருபீஸ். ஏதாவது நீங்கள் டீட்டெயில் வேணும் அப்படின்னா, எந்த வெசலினுடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் போட்டு விடுறேன். அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னையோட பர்ச்சேஸ் இது தான். என்னுடைய ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் வந்து நீங்கள் பார்க்க நியூ பர்ச்சேஸ், அது வந்து ஸ்டவ், கேஸ் ஸ்டவ். அது நீங்கள் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு அது 3 பர்னர் கேஸ் ஸ்டவ். அது ரொம்பவே இப்போ வாங்கியிருக்கேன், 1 மந்த் கிட்ட ஆக போகுது. அதனுடைய என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரைட்டீரியா அதை டீட்டெயிலும் நான் வந்து தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். அது லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த பர்ச்சேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போட்டு விடுங்க. Thank you very much. Give your blessings and comments. Thank you very much. Please subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. Thank you. Thank you all.